ஆர் கே நகர் வாக்கு எண்ணிக்கையின் மூலமா அதிமுக கட்சி தொண்டர்கள் இ பி எஸ் தெரிய வந்திருக்கு ஆளும் கட்சியான அதிமுக இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு இந்த பின்னடைவின் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் எஸ் ஓ பி எஸ் தலைமையை ஏற்றுக்கொள்ளல கடந்த சில நாட்களா ஆளும் கட்சியில இருந்து வந்த பிரிவினையில மக்கள் ஆதரவு யாருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை இழந்த தினகரனுக்கே ஆர்கே நகர் மக்களும் ஆதரவு கொடுத்திருக்காங்க இரட்டை இலை சின்னத்தோட கோட்டையா இருந்த ஆர் கே நகரை கிட்டத்தட்ட தினகரன் தற்போது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு தாக்கம் அதிமுக மூலமா தெரிய வந்திருக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்கு சென்ற இரண்டாயிரத்தி பதினைந்தாவது வருஷம் ஆர் நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க அத்தனை அதிமுக வாக்காளர்கள தற்போது கூட்டணி இழந்திருக்கு ஏற்கனவே அதிமுக சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் தினகரன் பக்கம் இருக்காங்க அதே மாதிரி தினகரன் கூற்றுப்படி அதிமுக கட்சியில அவர் ஸ்லீப்பர் செல்கள் சிலர் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருது தற்போது இந்த தேர்தல் காரணமா அதிமுக கட்சி மேலும் பிளவுபட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இடைத்தேர்தல் அப்படினாலே ஆளும் கட்சி தான் ஜெய்கோ அப்படிங்கிற கூற்று இருந்து வந்தது ஆனா ஆர் கே நகர் இடைத்தேர்தல் அத முறியடிச்சிருக்கு பிரதான எதிர்கட்சியா இருந்த திமுகவும் தற்போது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இவ்வளவு நம்ம கவனிக்கப்படாத விஷயம் ஒன்னு இருக்கு இவ்வளவு நாளா சசிகலா குடும்பத்தை வெறுத்து வந்த மக்கள் எப்படி தினகரனுக்கு வாக்களித்தாங்க அப்படின்னோ ஆளும் கட்சி மண்டைய பிச்சிக்கிட்டு இருக்கு அதுல தான் தினகரன் தன்னோட தந்திரத்தை பயன்படுத்தி இருக்காரு முதல்ல சசிகலா குடும்பத்தின் மீதான ரெய்டு இந்த ரெய்ட பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்தவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கம் இருந்தும் அவங்க மேல ரெய்டு நடத்தாம ஒரு தலை சசிகலா குடும்பம் தான் குற்றவாளிகள் அப்படின்னு ரெய்டு நடந்தது நடந்த தனக்கும் தங்களோட குடும்பத்தின் மீது இரக்க பார்வையா மாற்றினாரு தினகரன் இரண்டாவதா ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் இல்லத்துல ரெய்ட் நடத்திய சம்பவம் ஓ பி எஸ் இபிஎஸ் அணிகள் மேல அதிமுக தொண்டர்களோட கோபம் வந்தடைந்தது அதையும் தனக்கு சாதகமா பேசி தினகரன் மாத்திக்கிட்டார் மூன்றாவதா ஜெயலலிதாவை பார்த்துதா சொன்ன அமைச்சர்கள் எல்லாருமே நாங்க போய் சொன்னோம் அவரை பார்க்கல அப்படின்னு வெளிப்படையா மாறி மாறி பேசியது மக்களுக்கோ அதிமுக தொண்டர்களுக்கோ வெறுப்பை ஏற்படுத்துச்சு இறுதியா ஜெயலலிதா அவர்களோட சாவல மர்மம் அப்படின்னு சொல்லி விசாரணை அமைத்த ஆட்சியாளர்கள்

சிராய்ட்ஸ் இந்த சிராய்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது போகஸ் வெல்பிங் செயற்கையாக இருக்கும்போது ஒரு ஃபீலிங் கொடுத்துருவோம் ஆனால் உள்ளூர் கோயிலெலாம் ஓட்டம் வந்து வரும் உள்ளூர் போயெல்லாம் வந்து ஹாலவாயிடும் செயற்கையாக வெளியே நல்லா இருக்கும்போது ஒரு தோட்டம் கொடுக்கணும் என்ன படவளப்பாக இருப்பாங்க நல்லா பசிக்குலாம் தூங்கும் பட் உள்ளூர் கோயில் வந்து இந்த போகஸ் வெல்பிங் தான் அது